ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்க இரண்டு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜாயினிங் போனஸ் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி நிறுவனம் அவங்களுடைய ஹப்பு வந்து மேலும் சென்னையில் இரண்டு இடங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸ்விக்கி நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டெலிவரி பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் பண்ணால் 3000 ரூபா ஜாயினிங் போனஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரீஜாயினிங் பண்ணாலும் உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இருக்குது. உங்கள் நண்பர்களை நீங்கள் ஆல்ரெடி ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க. இந்த ஜாயினிங் போனஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்ச நாள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரீஜாயினிங்கும் உங்கள் ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து உங்கள் வேலையை விட்டுட்டு போயிட்டு திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணணும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் ஜாயினிங் போனஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. உங்கள் நண்பர்களுக்கு யாராவது ஸ்விக்கியில் ஜாயின் போனதாக இருந்தால் மேலத்தில் ஸ்க்ரீன் நம்பரை மறக்காமல் கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள். இது மூலயமா நீங்கள் ஈஸியாகவே ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாயினிங் போனஸ் அப்டேட்டோட. நிறைய நண்பர்களுக்கு உள்ள சந்தேகம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜாயினிங் வந்து இப்போ பண்ணிட்டேன், எனக்கு ஜாயினிங் போனஸ் எப்படி ப்ரோ அப்டேட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஜாயினிங் போனஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டார்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் இத்தனை ஷிஃப்ட் லாகின் பண்ணியிருக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை ஆர்டர் நீங்கள் எடுத்துருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சில டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, அந்த வாரம் நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அடுத்த வாரம் வீக்லி சேலரியில் வந்து உங்களுடைய இந்த ஜாயினிங் போனஸ் அமௌண்ட் ஆட் ஆகி வரும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் டி நகரில் மட்டும்தான் ஹப் இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஹப்புக்கு தான் போய் தீர்த்து வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். என்னென்ன பிரச்சனைக்கானே ஹப்புக்கு போகிற மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஹப்புக்கு போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஷிஃப்ட் டைம், அதாவது அல்ட்ரா ஃபுல் டைம், பார்ட் டைம், ஃபுல் டைம், இந்த மூணு கேட்டகரி இருக்குது. இந்த மூணு கேட்டகரியிலேருந்து நீங்கள் பார்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் அல்ட்ரா ஃபுல் டைம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, டைரெக்டாக ஹப்புக்கு போனால் மட்டும் தான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹப்பு இவ்வளோ நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் சென்னையில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேராக டீ நகர், இப்போ நிறைய பேர் ஓஎம்ஆல் இருப்பாங்க, நிறைய பேர் ராமாபுரம், போரூர், பெருங்குடி அந்த மாதிரி இடங்களில் லாங்கில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருந்தாலுமே அவங்க அங்கேருந்து டைரெக்டாக டி நகர் ஹப்புக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை வேணாம். அவங்க சென்னையில் ரெண்டு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட ஹப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொரட்டூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓஎம்ஆர் பெருங்குடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, உங்கள் ஐடி பிரச்சனை, உங்களுக்கு ஃபுட் எது கேன்சலேஷன் ஆச்சு அப்படின்னாலுமே நீங்கள் டைரெக்டாக போய் ஹப்புக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கு ஹப்புக்கு உங்கள் பிரச்சனையில ஈஸியாகவே தீர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சந்தேகங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ அட்ரஸ் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு அட்ரஸ், டி நகர் அட்ரஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டி நகர் வந்து பார்த்தீங்கன்னா வாணிமகால் ரோட்டில் தான் நம்மளுடைய ஸ்விக்கி ஆஃபீஸ் இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்விக்கி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாட்களாக அது அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கு. மற்ற ரெண்டு அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். லிங்க் மட்டும் இல்லை, அந்த அட்ரஸை டைப் பண்ணியே போடுறேன். நீங்கள் அதை வந்து ஈஸியாக நீங்கள் கூகுள் பேமில் யூஸ் பண்ணி, நீங்கள் உங்கள் லொக்கேஷன் நியர்பை இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போய் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கலாம். எந்தெந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு ஹப் யூஸ் ஆகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபுட் கேன்சலேஷன் ஆச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஹப்பில் போய் தான் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெருங்குடியில் இருப்பீங்க, பெருங்குடியில் டைரெக்டாக இங்கே வரும்போது நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிமேல் உங்கள் பிரச்சனை வேணாம். நீங்கள் உங்கள் லொக்கேஷன் இருந்தபடி உங்கள் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மூணு இடங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க ஹப்பில். உங்களுடைய ஐடி மாத்திரமாக இருந்தாலும் சரி, ஐடி பிரச்சனை இருந்தாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் போய் நீங்கள் ஈஸியாகவே இந்த பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்விக்கியில் ஜாயினிங் போனஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய நண்பர்கள் மேலாம் ஜாயினிங் போனஸ்னால் புதுசாக ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் ஜாயினிங் போனஸ் ஸ்விக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மூணு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இருக்குது. ஒருவேளை உங்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ரெஃபர் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ரெஃபரல் போனஸுக்கும் ஜாயினிங் போனஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீஜாயினிங் பண்ண போகிறதா இருந்தாலுமே உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இருக்குது. இதுதான் ரெண்டு சூப்பர் அப்டேட்டு. இந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.